تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் திங்கட்கிழமை 15/6/2020 மாலை பொழுதிலே தாய் கல்லூரியாம் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்தில் 1971 பாக்கவி பட்டம் பெற்று ஒரு பிரகாசமாக வெளியே வந்த அல்லாமா தூங்கா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மௌலானா அல்ஹாஜ் முகமது காசிம் பாக்கவி மூத்த ஆலிம் அவர்கள் ஒஃபாத்தான செய்தி நம் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியையும் மன வேதனையும் கொடுத்தது. ஹசரத் பெருந்தகை அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையிலேயே வாழ்ந்தார்கள். காரணம், அவர்கள் வாழ்ந்தது தூங்கா நகரம் மதுரை. அந்த பேருக்கேற்ப ஹசரத் அவர்களும் எப்பொழுதுமே சமுதாய சேவையிலேயே மூழ்கி இருந்தார்கள். சமுதாய சேவைக்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கல்வி சேவையிலே மாணவர்களுக்கு மிகுந்த பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாகப்பிரிவினை கல்வி என்பது ஆசிரியர்களுக்கு சற்று சிரமமான பாடம். அதிலே ஹசரத் அவர்கள் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, தஅல்லமு இல்மல் ஃபராஇலி வஅல்லிமு ஹன்னாஸ ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம் அவ்வலு ஷைஇன் யுன்ஸா பில் உம்மத்தி. பாகப்பிரிவினை கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள், அது கல்வியின் பாதியாகும். பாகப்பிரிவினை கல்விதான் என் சமூகத்திலே முதன் முதலிலே அகற்றப்படும், நீக்கப்படும் என்று சொன்ன அந்த பாகப்பிரிவினை கல்வியிலே ஹசரத் அவர்கள் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். ஒரு குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்களை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கல்வி ஆற்றலை ஹசரத் அவர்கள் முழுமையாக பெற்றிருந்தார்கள். அடுத்தபடியாக இல்முல் அஸ்லாஹ், மாணவர்களுக்கு பிடிபடாத, சரியாக விளங்காத வானவியல் கல்வியிலையும் ஹசரத் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற ஊர்களில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகளுக்கு சென்று அந்த வானவியல் கல்வியை மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் வீடுகளிலே தீர்மானம் மணக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மறைச்சுடர் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா, ஹைரு பைத்தின் யுக்ரா ஃபீஹி அல்குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய இல்லம்தான் சிறந்த இல்லம் என்று சொன்னார்கள். தன்னுடைய பத்திரிகைக்கு மறைச்சுடர் என்று பெயர் வைத்து குர்ஆனுடைய அந்த சுடரை, அந்த ஒளியை இல்லங்களிலே ஒளிக்க செய்தவர்கள், இல்லங்களை சிறப்பாக்கியவர்கள் ஹசரத் அவர்கள். ஹசரத் அவர்கள் இல்முத்திப்பு மருத்துவக் கல்வி கல்வியிலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். ஹோமியோபதி மருத்துவத்தை படித்து அதிலே டாக்டர் பட்டம் வாங்கினார்கள். இல்மு தல்சுமா மாந்திரீக கல்வியையும் ஹசரத் அவர்கள் கற்றிருந்தார்கள். சூனியம் போன்ற தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம், பிணிகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மருத்துவராகவும் ஹசரத் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, காலவா காலவ சூடுவா அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றும் காலம் முழுவதும் மார்க்க கல்வியை தன்னுடைய ஒரு இரத்த நாளங்களிலே, தன் உணர்வுகளிலே ஆக்கிக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஸ்தாபனமாக நாஃபிர் உலூம் என்ற ஒரு அரபிக் கல்லூரியை தோற்றி வைத்திருக்கிறார்கள். அதிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கும் மார்க்க கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி எண்ணற்ற சேவைகளை ஹசரத் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலமாக்களுக்கும் சேவை செய்வதற்காக வேண்டி தமிழ் மாநில ஜமாஅத்துல் உம்மாவுடைய பொதுச் செயலாளராகவும் 2025 தேர்ந்தெடுக்கப்பட்டு 2008 வரைக்கும் பணியாற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜமாஅத்துல் உம்மாவுடைய முக்கிய பணிகளிலே ஈடுபட்டார்கள். இப்படி அல்லாமா முகமது காசிம் பாக்கவி ஹசரத் அவர்கள் தான் வாழ்நாளெல்லாம் இறை பணியிலே தன் பணியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆசிரியர் பணி உன்னை அறுப்பணி என்ற ரீதியிலே வகுப்படுப்பதிலேயே மிக தேர்ச்சி பெற்றிருந்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள், வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அன்னார்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புகாரி இமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தான ஒரு கவிஞர் படித்தார், இதா மாத்ததோ இல்மி வஃபத்வா ஃபக்கத் வகஅத் ஃபில் இஸ்லாமி சுல்மா. மார்க்க அறிஞர்களும் வல்லுநர்களும் மௌத்தாகிவிட்டால், மறைந்து விட்டால் இஸ்லாத்திலே ஒரு ஓட்டை விழுந்து விடும் என்று. இதுபோல்தான் ஹசரத் அவருடைய மறைவு நம்முடைய இஸ்லாத்திலே ஒரு பாதிப்பை, ஒரு இழப்பை தந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹசரத் அவர்களுடைய அந்த இழப்பை சரிகட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு அருமையான வாரிசை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய மகனார் முகமது காசிம் இஸ்மாஹில் காசிமி அவர்கள் ஒற்றை மகன். ஹசரத் அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒற்றை மகன் தான். அவர்கள் மிகவும் சிறந்த ஆலிமாக இருக்கிறார்கள், கவிஞராகவும் இருக்கிறார்கள். ஹசரத் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு நிர்வாகத்தை ஒப்படைத்து ஹசரத்துடைய பணிகளை அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான இந்த அறிஞருடைய இந்த மரணம் என்பது உலமாக்களிடத்திலையும் பொதுமக்களிடத்திலையும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு கவலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹசரத் அவர்களுடைய அந்த கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்குவானாக, அவருடைய தரஜாவை உயர்த்துவானாக, அவருடைய விட்டு சென்ற பணிகளை அவர்களுடைய பணியாளர்கள் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற நாஃபீல் உலூம் என்ற இந்த அரபிக் கல்லூரியை கியாமத்து நாள் வரைக்கும் காயும் தாயுமாக அல்லாஹ் ஆக்குவானாக. அன்னாரது குடும்பத்தினர்களுக்கு சுகத்தையும் சுகந்தத்தையும் நலத்தையும் வளத்தையும் எல்லாம் உள்ள இறைவன் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த இரங்கல் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.